بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. بركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فألقى موسى عصاه فإذا هي تلقف ما يأفكون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الساكت عن الحق فهو شيطان الأخرس، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إنا لله وإنا إليه راجعون. الله جل شأنه وتعالى آتشي அதிகாரத்தை குறிப்பிடுகிற நேரத்தில் يا داوود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله. நபி தாவூத் அவர்களே, உங்களை நம்முடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் ஏற்படுத்தி இருக்கிறேன். மக்களுக்கு மத்தியில் நீதம் தழுவாமல் நடந்து கொள்ளுங்கள். மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒரு ஆட்சி என்று சொன்னால், ஆட்சியாளர்கள் என்று சொன்னால், அதனுடைய கண்ணியமும் மரியாதையும் என்பது நீதம் நழுவாமல் இருப்பது, நீதத்திலிருந்து துளியளவும் மாறாமல் இருப்பது. அது அவசியம் என்பதால் தான் ஆட்சியாளர்கள் தங்களுடைய கரங்களில் செங்கோல் வைத்திருக்கின்ற ஒரு பழக்கம் பண்டைய காலங்களில் இருந்ததாக சொல்லப்படும். செங்கோல் என்று சொன்னாலே செம்மையான கோல், நீதி வழுவாத கோல், அப்பக்கம் இப்பக்கம் சாயாத நடுநிலையான கோல் என்பது அதன் பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த வார்த்தை இப்பொழுது எங்கோ கேட்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு அதை திறப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பத்திரிகையில் பார்க்கலாம், வரக்கூடிய 28ஆம் தேதி அந்த திறப்பு விழா நடக்குது அப்படிங்கிறதும், அது ஒரு முக்கியமான ஒருவர் சாவர்கர், அவர்களுடைய சிந்தனையாளர்களின் தலைவர் சாவர்கர் பிறந்த நாளில் அது நடைபெறுவது என்பதும், அதை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிரதமர் அதை திறந்து வைக்கிறார் என்பதும், அதற்காக ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருப்பது, அது ஒரு தனி கதை, அதில் நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. பல எதிர்கட்சிகள், ஏறக்குறைய 19-20 எதிர்கட்சிகள் அந்த திறப்பு விழாவில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற அளவிற்கு உண்டான சூழல். சரி, இவைகளையெல்லாம் சரி செய்வதற்கும் திசை திருப்பதற்குமாக திடீரென்று ஒரு மிகச்சிறந்த ஐடியாவாக அவர்கள் கருதியது, செங்கோலை கொண்டு வந்து நாங்கள் சபாநாயகருடைய இருக்கைக்கு அருகில் வைக்கப் போகிறோம் என்ற ஒரு சிந்தனை. அப்படி சொல்கின்ற பொழுது அது தமிழ் பாரம்பரியத்தின் அடையாளம், ஆட்சி மாற்றத்தின் அடையாளம் என்னென்னலாம் அதுக்கான கதைகள் பொதுவாக சொல்லப்படுகின்றன. தங்களது கருத்துக்களுக்கு ஏற்ப பல்வேறு கதைகளை அல்லது மாற்றி சொல்வதில் இந்த சகோதரர்கள் கெட்டிக்காரர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
அதுவே இப்பொழுது இந்த செங்கோலின் கதையாகவும் அமைந்திருக்கிறது. இயல்பாக இந்திய சுதந்திரத்தோடும் ஜனநாயகத்தோடும் அவர்களுக்கு பெரிய தொடர்பு இல்லாத நிலையில், எந்த தொடர்பும் நட்பும் கிடையாத இவர்கள் இவர்களுடைய இந்த கதைகளை மீடியாக்கள் அணுவணுவாக அவைகள் ஆய்வு செய்து உண்மைகளை சொல்கின்றன. முதலில் இது எப்படி இந்த கதைகள் அவர்களிடமிருந்து வந்தது என்பதை சுருக்கமாக சொன்னார். சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோலை பிரதமர் நிறுவுவார் என்று குறிப்பிட்டார். இந்த பேட்டி தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய கவனம் பெற்றுள்ளது. இதை பற்றி அவர்கள் கூறுகின்ற நேரத்தில், இந்தியாவின் முதல் பிரதமர் அவர்களிடம் இந்த செங்கோல் நள்ளிரவு 12 மணிக்கு சற்று முன்பாக வழங்கப்பட்டது என்றும், ஆங்கிலரிடமிருந்து நம் நாட்டு மக்களுக்கு அதிகாரத்தை மாற்றியதற்கான அறிகுறியாக இந்த செங்கோல் வழங்கப்பட்டது என்றும், தமிழ்நாட்டின் ஆதீனம் மூலம் இந்த செங்கோல் வழங்கப்பட்டதாகவும் அந்த உள்துறை அமைச்சர் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசின் தகவல்களாக சொல்லப்படுகின்ற அந்த தகவல் சற்று விரிவாக அது சொல்கின்ற பொழுது, இந்தியாவின் ஆங்கிலேயர்களின் தரப்பான கடைசி லாடாக இருந்த மவுண்ட்பேட்டன் பிரபுவர் நேருவிடம் ஆட்சி மாற்றம் குறித்து தொடர்பாக கூறியுள்ளார். ஆங்கிலிடமிருந்து இந்தியர்கள் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படுவதை குறிக்கும் வகையில் விழா எடுக்க வேண்டும் என்று அவர் நேருவிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. அப்போது சென்னையில் முதல்வராக இருந்த அந்த சகோதரிடத்தில் நேரு அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாகவும், அதற்கு அவர் செங்கோல் குறித்து சொன்னதாகவும், சோழர்கள் காலத்தில் இப்படி செங்கோல் இருந்தது, ஆட்சி மாறும்போது அதை மாற்றுவார்கள், அதை இப்போது நாம் பயன்படுத்தலாம் என்று கூறி ஆங்கிலேயர் ஆட்சி முடிவிற்கு வந்ததன் அறிகுறியாக இதை செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதையடுத்து அதேபோல் செங்கோலை பெற்றுக்கொள்ள நேரு ஒப்புக்கொண்டிருக்கதாக சொல்லப்படுகிறது. நேரு ஒப்புக்கொண்டவுடன், முதல் பிரதமராக வரக்கூடியவர் ஒப்புக்கொண்டவுடன், உடனே அந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராஜாஜி அவர்கள் செங்கோலை தயார் செய்யும் பணிகளை மேற்கொண்டதாகவும், அதற்கு தஞ்சை மாவட்டத்தின் புகழ்பெற்ற மடமான திருவாடுதுறை ஆதீனத்தை இந்த செங்கோல் உருவாக்குவதற்கான உதவிக்கு அவர்கள் அணுகினார் என்றும், அவர்கள் ஆலோசனைபடியே சென்னையில் இருந்த ஒரு நகைக்கடையின் அந்த செங்கோல் செய்யப்பட்டதாகவும், இன்றும் அந்த செங்கோலை செய்தவர்கள் உயிரோடு இருப்பது என்பது வேறு விஷயம். 5 அடி நீளம் உள்ள அந்த செங்கோலின் தலைப்பகுதியில் ஒரு சிலை வைத்து செய்யப்பட்டது. இந்த செங்கோல் உருவாக்கப்பட்ட பின் ஆதீனத்தின் துணைத்தலைவர் இன்னும் சிலர் 3 பேர்கள் சேர்ந்து புதிதாக தயாரிக்கப்பட்ட செங்கோலை தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு கொண்டு சென்று 14 ஆகஸ்ட் 1947 அன்று நடந்த அந்த விழாவின் போது ஆங்கிலேயரின் கடைசி லாடாக இருந்த மவுண்ட்பேட்டன் பிரபுவிடம் செங்கோல் கொடுக்கப்பட்டதும், பின்னர் அந்த செங்கோலை அவர் நேருவிடம் கொடுத்து ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாக அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த செங்கோல் முன்னாள் முதல் பிரதமர் அவருடைய வீட்டில் இருந்ததாகவும், வீட்டில் நடந்த அந்த நிகழ்வில் தமிழ் பாடல்கள் பாடப்பட்டு செங்கோல் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன்பின் அவருடைய இறப்பிற்கு பின்பு டெல்லியிலிருந்து அலகாபாத் மியூசியத்திற்கு நேரு அவர்கள் முதல் பிரதமர் இறந்ததன் பின் இந்த செங்கோல் கொண்டு செல்லப்பட்டதாகவும், தற்போது புதிய நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்காக அலகாபாத் மியூசியத்திலிருந்து டெல்லி கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, அப்படி தான் சொல்லணும். இது இவர்கள் கூறிய, நீங்கள் பேப்பரில் பத்திரிகைகளில் சோசியல் மீடியாக்களில் பார்த்த தகவல்கள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், எது யதார்த்தம் என்று பார்த்தால், சுதந்திர தினத்திற்கு முதல் நாள் திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் முதல் பிரதமர் அவர்களிடம், முதலமராக வரக்கூடிய அவரிடம், அதாவது நேருவிடம், சில புனித தீர்த்தங்களையும் செங்கோலையும் கொண்டு வந்து கொடுத்தனர்.
தீவிர நாத்திகரான சிந்தனை உள்ள முதல் பிரதமர் அவர்கள் சுதந்திரத்தின் மகிழ்ச்சியில் யாருடைய மனதையும் புண்படுத்த விரும்பாமல் அதை பெற்றுக்கொண்டார். அதை கூட பத்திரிகையில் அன்று நேரு ஆன்மீக உணர்வின்பால் சாய்ந்து விட்டார் என்று கேலி செய்தனர். மொத்தத்தில் நேரு அவர்களுக்கு தனிப்பட்டு தரப்பட்ட அந்த செங்கோல் நேருவின் வீட்டில் இயல்பாக இருந்தது. பின்னர் அலகாபாத் மியூசியத்தில் அது வைக்கப்பட்டது. இதுதான் உண்மை. இது ஒரு தற்செயலாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அந்த ஆதீனத்தைச் சார்ந்தவர்கள், திருவாரூர் ஆதீனத்தைச் சார்ந்த சிலர், அவர்கள் ஒரு கோலை செங்கோலை கொண்டு வருகிறார்கள். முன்னாள் அதாவது முதல் பிரதமராக வரக்கூடிய அவரிடத்தில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை அவர்கள் கொடுக்கிறார்கள். சில புனித நீரையும் தருகிறார்கள். ஒரு கண்ணியம் கருதி இந்த நேரத்தில் நாம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காக நாகரிகம் கருதி அவர் அதை பெற்றுக்கொண்டார். இது தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த மடத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை தவிர இதற்கும் இவர்கள் கூறுகின்ற கதைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இதை ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இது சோழ என்னென்னலாம் கதைகள் சொல்லப்படுகிறது. இதை ஒரு அமைச்சர் சார் தமிழகத்திற்கான பெருமை என்றெல்லாம் பேசுகிறார்கள். எதிர்கட்சிகள் இதை புறக்கணிக்க தொடங்கியவுடன் வேறு வழியே இல்லாமல் இதை தூக்கி பிடிச்சு என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. பொதுவாக மீடியாக்கள் ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம், எப்பொழுதும் இந்த முதல் பிரதமர் மீது வசைபாடுகின்ற இந்த கூட்டம் அவரை கண்ணியப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேலையை ஒருபோதும் செய்யாதே என்ற சிந்தனை ஏற்பட்டதால் தான் இதை பற்றி ஆய்வுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. இது பற்றி ஆய்வு செய்த பிபிசி நிறுவனம், லண்டனில் மையமாக கொண்டு தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த பிபிசி செய்தி நிறுவனம் சுதந்திர காலத்து ஆவணங்களை மேற்கோள் காட்டி பல உண்மைகளை முன்வைக்கிறது. அதில் ஒன்று, ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடையாளத்தை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்று அந்த ஆங்கிலேயர்களின் இறுதி லாடாக இருந்த மவுண்ட்பேட்டன் பிரபு நேருவிடம் பேசினார் என்பதற்கே எந்த ஆதாரமும் இல்லை. மாறாக அதற்கு அங்கு அடையாளமாக இருந்தது யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றித்தான் ஆட்சி மாற்றம் அடையாளப்படுத்தப்பட்டது. இந்திய தேசிய கொடியை ஏற்றுவதன் மூலமாகத்தான் அது அடையாளப்படுத்தப்பட்டதை தவிர இவர்கள் கூறுவதை போன்று எதுவும் இல்லை. இரண்டாவது, இது பற்றி முதல் பிரதமராக வரக்கூடிய நேரு அவர்கள் ராஜாஜியிடம் கேட்டார் என்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ராஜாஜி திருவாதூர் ஆதீனத்திடம் பேசினார் என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த நேரத்தில் ராஜாஜி அவர்கள் மேற்கு வங்கத்தின் ஆளுநராக இருந்தார். அங்கு கலவரத்தில் பலர் பலியாகி வந்ததை அடுத்து அதை தடுத்து நிறுத்துகின்ற பணியில் மிக முன்னிறமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு என்று கேட்டால் அந்த பணியில் ஈடுபட்டதால் சுதந்திர கொண்டாட்டத்திற்கு டெல்லிக்கு கூட அவர் வரவில்லை என்பது உண்மை. மேலும் சுதந்திர தினத்திற்கு முதல் நாளான ஆகஸ்ட் 14 திருவாடுதுறை ஆதீனத்தைச் சார்ந்த 3 விமானத்தில் பயணம் செய்தனர் என்ற செய்தி பதிவாகியிருக்கிறது. ஆனால் அவர்கள் மவுண்ட்பேட்டன் பிரபை சந்தித்தனர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இன்னொரு வகையில் மவுண்ட்பேட்டன் அவர்கள் அன்று காலை 14 காலை பாகிஸ்தானின் கராச்சிக்கு சென்று விட்டார். அன்று அங்கு சுதந்திர விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு மாலை 7 மேல்தான் டெல்லி திரும்பி இருக்கிறார். அவரது பயணத்திட்டம் என்பது ஜூலையிலேயே முடிவு செய்யப்பட்டது. மேலும் அவரது நாட்குறிப்பில் ஒவ்வொரு தகவலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்களில் அவரை திருவாரூர் ஆதீனத்தைச் சார்ந்தவர்கள் சந்தித்தார்கள் என்பதற்கு எந்த தகவலும் இல்லை. மேலும் பிபிசி கூறுகின்ற பொழுது, புகைப்பட ஆதாரங்களை பார்த்தாலும் ஆதீனத்தைச் சார்ந்தவர்கள் நேருவிடம் செங்கோல் அளிக்கும் புகைப்படங்கள் உள்ளனவே தவிர மவுண்ட்பேட்டனிடம் செங்கோலை அழித்து அதை திரும்பப் பெறுகின்ற போதுவது போன்ற எந்த புகைப்படங்களும் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் இந்திய பாரத திருநாட்டை, அதாவது சமயச்சார்பற்ற மதச்சார்பற்ற இந்த திருநாட்டை இந்துத்துவமயமாக்கும் முயற்சியில் ஒவ்வொரு வேலையையும் அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாகவே இந்த கட்டுக்கதையை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதை காரணமாக கூறி 20 ஆதீனங்களை அந்த நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் அவர்கள் அழைத்து அவர்களிடம் கையில் இருந்து இதை அளிப்பார்கள், இதை பிரதமர் ஒப்படைப்பார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. இது ஒரு அப்பட்டமான ஒரு அநீதியான செயல் என்பதை எல்லோரும் கூறுகின்றனர்.
இந்திய நாட்டின் விடுதலைக்கும் விடுதலைக்கு பிந்திய கட்டமைப்புக்கும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களும் பங்களிப்பு செய்துள்ளனர். இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளர் குஷ்வத் சிங் சொல்வது போன்று இந்திய முஸ்லிம்கள் தங்களது மக்கள் தொகை சதவீதத்திற்கு மிக அதிகமாக சுதந்திரத்திற்காக பங்காற்றியுள்ளனர். இந்த தியான வரலாற்றில் ஒரு துளியளவேனும் இது போன்ற ஆதீனங்களுக்கு இருந்தது இல்லை என்பதுதான் வரலாறு. அதிகாரம் கைமாறுகிற போது செல்வாக்குள்ளவரின் பக்கம் ஒட்டிக்கொள்ள ஒரு தந்திரமாகவே இந்த செங்கோலும் அவர்கள் வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். உண்மை இவ்வாறு இருக்க தியாக சீலர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சம்பந்தமில்லாதவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவது சுதந்திர போராட்டத்தையும் ஜனநாயகத்தையும் கேலி செய்வதாக அமையும் என்று நடுநிலையாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அதனால் தான் நாடாளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவில் இந்தியாவில் உள்ள அனைத்து மதத்தவர்களும் மதத்தவர்களுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இப்போது நாடாளுமன்றத்தின் செங்கோல் வைக்கிறவர்கள் அதைவிட ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் இந்த செங்கோல்னா என்ன அப்படிங்கிறதையே ஒரு பெருசாக புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தெரியலை. இவர்கள் ஏதோ தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கும் இந்த திடீர்னு தமிழ் மொழியை பற்றி பேசுகிறாங்க, தமிழக மக்களை பற்றி இதெல்லாம் ஒரு வகையான 2024 ஒரு சிறிய அளவிலாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை. அந்த அளவிற்கு சவுத் இண்டியன்ஸ் முட்டாளர்கள் அல்ல தமிழர்கள், அதில் யாரும் ஏமாற மாட்டாங்கங்கிறது வேறு விஷயம். இன்னைக்கு இதை வச்சு தமிழகத்தினுடைய மரியாதை அப்படி இப்படி என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் செங்கோலுடைய அந்த செங்கோலுடைய அர்த்தம் என்ன, அதன் புனிதம் என்ன என்பதை தெரிய வேண்டும். இப்பொழுது இதில் அதை வைக்கிறவர்கள் அதன் புனிதத்தை எந்த அளவிற்கு தெரிந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம். செங்கோல் அப்படின்னு சொன்னாலே ஒரு நீதியின் அடையாளம். முன் பழந்தமிழருடைய ஆட்சிகளை பற்றி கூறுகின்ற பொழுது செங்கோல் என்பது அரச சின்னங்களுள் ஒன்றாகும். மன்னனுக்கு மகுடமும் அரியணையும் போன்று செங்கோலும் அவசியமான ஒன்றாகும். மன்னனின் ஆட்சி நேர்மையானதாகவும் நெறிவழுவாததாகவும் அமைய வேண்டும் என்பதன் பொருட்டு செங்கோலனும் நேரிய தண்டு ஒன்று அரசன் வீற்றிருக்கும் போதெல்லாம் கையில் காணப்படும். அரசன் கையில் வச்சிருக்கிற அந்த அதற்கு அடையாளமே ஒரு நீதி வழுவாத அரசு என்னுடைய அரசு, நான் நியாயமாக நடப்பேன், யாராக இருந்தாலும் நீதிதான் என்பதை அடையாளப்படுத்துவது தான் அதனுடைய அடையாளம். செங்கோலுடைய முழு செம்மையான கோல் என்பதுதான் செங்கோல் என்று அழைக்கப்படுகிறது. ஆட்சியாளர்கள் நீதியில் வளைந்து விடக்கூடாது என்பது இதன் கருத்தாகும். வளையாத நீதியை கடைபிடிப்பேன் என்பதற்கு அடையாளமாகவே ஆட்சியாளர்கள் செங்கோலை கையில் ஏந்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். மேலும் அரபு மொழியில் அதை அசா என்ற வார்த்தையில் அடையாளப்படுத்தப்படுகிறது. கைத்தடி, கோல் என்று பொருள். ஆட்சி செய்யப்படும் பகுதியில் நீதி பராமரிக்கப்படும், குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாகவே ஆட்சியாளர்கள் ஜும்மா மேடையில் வாள் ஏந்தி இருந்தார்கள் அல்லது அசாயினும் கைத்தடியை பிடித்திருக்கின்றார்கள் என்பதற்கு அர்த்தமாகும். கையில் கைத்தடி பிடிக்கக்கூடிய ஜும்மாவில் அன்னைக்கு கையில் கைத்தடி பிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பழக்கமும் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பழக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஹசரத்து மூசா அலி இஸ்லாம் கையில் அல்லாஹ் அசாவை கொடுத்திருந்தார். ஹசரத்து யூசுப் ஹசரத்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கைத்தடியை வைத்திருந்தார்கள். ஹுத்பா ஓதுகின்ற நேரத்திலெல்லாம், ஹுத்பா மக்களுக்கு கொடுக்கின்ற நேரத்திலெல்லாம் அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கைத்தடியை அவர்கள் வைத்து பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதை கொண்டு ஹுத்பா ஓதினார்கள். மேலும் எண்ணற்ற அனைத்து ஹலீஃபாக்களும் பெரிய பெரிய ஹதீபுகளும் ஹுத்தபாக்களும் அவர்கள் தங்களுடைய வழக்கத்தில் மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுதும் ஹுத்பா கொடுக்கின்ற பொழுதும் தங்களுடைய கரங்களில் அசாவை கைத்தடியை வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கையில் கைத்தடி வைத்திருப்பதன் நன்மைகளை அசன்பஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்ன நேரத்தில் அதில் பல நன்மைகள் உண்டு. அது நபிமார்களுடைய சுன்னத்து முதலில் நல்லோர்களுடைய அழகு, எதிரிகளுடைய வாளாக அது பார்க்கப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற அடையாளமாக பார்க்கப்படும், முனாஃபிகின்களின் கவலையை அது தரும், இறையச்சத்தை அல்லாஹிற்கு கட்டுப்படுவதற்கு அதிகமாக கட்டுப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றெல்லாம் அதன் சிறப்பை ஹஸரத் ஹசன் பஸ் ரஹமத்துல்லாஹி சொல்வார்கள். அதேபோன்று உலகின் மற்ற பாகங்களிலும் கூட கம்பீரம் மற்றும் நீதிக்கும் அடையாளமாக இந்த செங்கோல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பண்டைய கிரேக்க காலத்திலும் ஆட்சியாளர்களும் நீதிபதிகளும் இந்த நீண்ட தடிகளை கையில் வைத்திருந்திருக்கின்றார்கள் என்றும் இத்தகைய சில சிலைகள் பிரிட்டன் அருங்காட்சியகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பண்டைய எகிப்தில் பரோவா ஆட்சியாளர்கள் கைகளில் செங்கோல் வைத்திருந்ததாக சான்றுகள் கூறுகின்றன.
மொத்தத்தில் செங்கோல் வைத்திருப்பது என்பது அது வெறுமனே ஒரு குச்சி அல்ல. அது எதனால் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, அது தங்க குச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மாறாக இது நீதியின் அடையாளம். நீதியின் அடையாளம், நீதி வழுவிடக் கூடாது என்பதற்கான எச்சரிக்கை இதுதான். இது இப்பொழுது ஆட்சியாளர்கள் புரிய வேண்டிய விஷயம். ஒரு திருக்குறளுடைய ஒரு வரி சொல்கிறது, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொடி என்ற ஒரு குறளுக்கு அர்த்தம் எழுதுபவர்கள் இப்படி சொல்வார்கள், நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பது ஒரு அரசுக்கு புகழொளி சேர்ப்பதாகும் என்று அர்த்தம் எழுதுகிறார்கள். இதில் கூறப்பட்டுள்ள செங்கோல் என்பதற்கு நடுநிலை தவறாமல் ஆட்சி செய்வது என்று பொருளாகும். ஆனால் இப்பொழுது இதை கையில் வைத்திருப்பதாக வைக்கப் போவதாக சொல்பவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள் என்பது உலகத்திற்கே தெரிந்த ரகசியம். சம்பந்தம் இல்லாமல் ஒரு சிறிய காரியத்திற்காக ஒரு மிக உயர்ந்த தலைவருக்கு 2 ஆண்டுகள் அவர்கள் தண்டனை வழங்குவதும் சிறை என்று சொல்வதும், அதை அடிப்படையாக கொண்டு அவருடைய நாடாளுமன்ற பதவியை கூட பறித்திருப்பதும், அதே போன்று சாமானிய மக்களால் என்ன தவறென்றே தெரிய முடியாதவருக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொல்லி இவ்வளவு பெரிய தண்டனை சொல்கிறாங்க. 130 ஆண்டுகால வரலாற்றில் அந்த குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது இப்பொழுது தான் அவன் சொல்கிறான். 130 ஆண்டுகாலம் சுதந்திரத்துக்கு பின்னால் மட்டும் இல்லை, அதற்கு முன்பும் சரி, 130 ஆண்டுகால வரலாற்றில் இது போன்ற குற்றத்திற்கு இவ்வளவு உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டது இப்பொழுதுதான். கொடுத்தவனுக்கு பதிவு உதவி வரும் என்பது வேறு. எவ்வளவு பெரிய அநியாயங்கள் அட்டுழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உச்ச நீதிமன்றமே திகைத்து போய் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும். மேலும் மத்திய பொதுவாக எல்லோ மக்களின் ஆட்சி பொறுப்பு, எல்லோ மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர், ஒரு மாநிலத்தின் தேர்தலின் போது முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்று பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக பேசுகிறார். இவர்களுடைய நீதியின் லட்சணம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்ப்பதற்கு எந்த விலை கொடுத்தும் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய, அதை எந்த விதமான குற்ற உணர்வும் கூட இல்லாமல் செய்யக்கூடிய இவர்கள். மேலும் இப்படி எண்ணற்ற செய்திகள் 1000 உண்டு. இவர்கள் அநீதியை பற்றி மட்டும் எத்தனை மணிக்கணக்கிலும் வால்யூம் வால்யூம்களாக புத்தகம் எழுத முடியும் என்ற நிலை. இப்படிப்பட்டவர்கள் இதை செங்கோல் என்று சொல்வது, அதை பற்றி அவர்கள் அறவே தெரியவில்லை என்றுதான் அதை பொருளாக பார்க்க முடியும். உண்மையிலேயே நீதிமிக்க ஆட்சியாளர்களுக்குத்தான் செங்கோல் பிடிக்கக்கூடிய தகுதி இருக்கிறது என்பதும், இஸ்லாமிய உலகம் ஐரோப்பிய உலகம் சேர்ந்து முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் புகழும் ஆட்சியாளர் அல்லாமா சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா என்ற ஒரு மிகப்பெற சிறந்த ஆட்சியாளர் இந்த உலகத்தில் வசித்தார். அவர்களை முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் புகழ்ந்தார்கள். எவ்வளவு பெரிய நேர்மையான ஆட்சியை இந்த உலகத்திற்கு வழங்கினார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சலாஹுத்தீன் ரஹ்மஹுல்லா திகழ்ந்தார். சலாஹுத்தீன் ரஹ்மஹுல்லா ஒரு மிகப்பெரிய பேரரசை ஏற்படுத்திய பின்பும் கூட ஒரு சாதாரண மனிதனாக எளிமையாகவே வாழ்ந்தார். இவர் மற்ற மதத்தினரையும் மதித்தார், அவர்களின் புனித தலங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். ஆக்கிரமிப்பாளர்களை தவிர மற்ற எவரையும் அவர் தாக்கியதில்லை. அவ்வாறு அவர்களை தாக்கிய பொழுதும் கூட அவர்களுக்கு முதலில் சரணடைய பல சந்தர்ப்பங்களை கொடுப்பார். மீறி அதற்கு பின்பும் அவர்கள் மறுக்கின்ற பொழுதுதான் அங்கே போர் நடந்திருக்கும். அந்த போரில் பிடிபட்ட பின்பும் கூட அவர்களை துன்புறுத்தவோ சிறையில் அடைக்கவோ மாட்டார், மாறாக அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கு அனுமதி அளிப்பார். மேலும் இவரின் எதிரிகள் இஸ்லாமியர்களை தாக்கிய பொழுது கூட இவர் கிறிஸ்தவர்களை தாக்கியதில்லை. இவர் இஸ்லாமியர்களை இவருடைய எதிரிகள் தாக்கிய பொழுதும் கூட அந்த மக்களை இவங்க இந்த கம்யூனிட்டி தானே அப்படின்னு அவங்க நினைச்சு ஒருபோதும் அந்த எதிர் தரப்பினரை தாக்கியதில்லை. இவ்வளவு தூரம் புகழப்படுகின்ற சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா ஒரு கட்டத்தில் தன் கையாலேயே ஒரு கிறிஸ்தவ இளவரசனை கொன்றார் என்பது வரலாறு. 1187 வருடம் ஹித்தீன் யுத்தத்தில் சிலுவை யுத்தக்காரர்களை சலாஹுத்தீன் ரஹ்மஹுல்லா தோற்கடித்தார்கள் என்பது வரலாற்று பிரசித்தி பெற்றது. அது முஸ்லிம்கள் வரலாற்றின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. யுத்தம் முடிந்த பிறகு எதிரி படைகளின் அரசன் கைலூசினான் என்பவரும் அவருடைய சகோதரரும் கிறுக்கு பிரதேசத்தின் அரசன் ரொனால்டு என்பவரும் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா முன்னிலையில் கொண்டு வரப்பட்டனர். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா ஏற்கனவே இப்படி சொல்லியிருந்தார்கள், வெற்றி கிடைத்தால் ரொனால்டை தனது கையால் கொல்லப்போவதாக அறிவிப்பு செய்திருந்தார்கள்.
இப்பொழுது ரொனால்டும் இன்னொரு இளவரசனும் அவனுடைய சகோதரனும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். தங்களுக்கு முன்னால் தனது முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவர்களுக்கு உயர்ந்த அரசபானமான ரோஜா தண்ணீரை வழங்குமாறு சலாஹுத்தீன் உல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது அவர் மன்னர் கைலுசினான் அவர்களுக்கு முதலில் கொடுக்கிறார். கைலுசினான் அதை குடித்த பிறகு ரொனால்டுக்கு கொடுக்கிறார். இதை பார்த்தவுடன் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நான் உங்களுக்குத்தான் வழங்கினேனே தவிர ரொனால்டுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அதற்கடுத்து ரொனால்டை குடிக்க சொன்னார். ரொனால்டு குடித்தான், தண்ணீர் குடித்தான். அதற்கு காரணம் சொல்லப்படுகிறது, அரசர்கள் குற்றவாளிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்களை மன்னிக்கிறார்கள் என்பது பொருளாக பார்க்கப்படும். இங்கே ரொனால்டுக்கும் தண்ணீர் கொடுத்தால் அவன் மன்னிக்கப்படுகிறான் என்று அர்த்தமாக மாறிவிடும். ஆதலால் அதை புரிய வைப்பதற்காக நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அது என்னுடைய உத்தரவோ என்னுடைய அனுமதியோ அல்ல, குடிக்கட்டும், தண்ணீர் குடிக்கட்டும், ஆனா நான் கொடுக்க சொல்லல. அப்பனா தண்ணீர் குடிச்சிட்டு போறான், தண்டனை இல்லைன்னு அவன் நினைத்து விட கூடாது என்ற அர்த்தத்தில் சலாஹுத்தீன் ரஜீப் அஹமதுல்லா சொன்னார்கள். அப்பொழுது ரொனால்டு தனது குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அதன்பின் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் ரொனால்டுக்கு மரண தண்டனை விதித்த அறிவித்தார். தனது வாளாலேயே அவனுக்கு தண்டனை வழங்கினார் என்பது வரலாறு. இப்போ அந்த மூணு பேரில் ஒருவருக்கு தண்டனை வழங்குகின்ற பொழுது ரெண்டு பேருடைய மனநிலை எப்படி இருக்கும் மரண தண்டனை கொடுக்கிற நேரத்தில்? அப்பொழுது சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அந்த கைலுசினான் மன்னர் அவனை பார்த்தும், அவரும் ஒரு மன்னர், ஒரு பகுதியுடைய மன்னர், அவரையும் அவருடைய சகோதரன் பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் மக்களில் யாரேனும் உங்களுடைய குரூப் எஞ்சி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உண்மை நாம் அரசராக்குவோம். உங்கள் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு நீங்கள் அரசராகவே இருங்கள், அதற்கான ஏற்பாட்டை செய்கிறேன், அதில் எனது பணம் மற்றும் படையால் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் நான் ரொனால்டை நான் கொன்றதற்கு காரணம் அவனுடைய வரம்பற்ற அக்கிரமத்தனத்தினாலாகும். வரம்பற்ற அத்துமீறல், அளவுக்கு அதிகமான அக்கிரமம், வரம்பு மீறல். முஸ்லிம் மன்னர்கள் பலரும் அவனுடன் எண்ணற்ற இஸ்லாமியர்களை வேண்டுமென்று திட்டமிட்டு கொலை செய்து கொண்டே இருந்தான். அதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு சொன்னாங்க. முஸ்லிம் மன்னர்கள் பலரும் அவனுடன் உடன்படிக்கை செய்தார்கள், அவன் கட்டுப்படவே இல்லை. நானும் அதிகாரத்தை பெற்ற பிறகு எனது தூதரின் மூலமாக ஏராளமான அன்பளிப்புகளை கொடுத்து அவனிடம் ஒப்பந்தம் செய்தேன், அன்பளிப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டான், ஒருவருக்கும் இடையூறு செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தான். ஆனால் மூன்றே நாட்களில் டமாஸ்கஸுக்கு சென்ற முஸ்லிம் பயணிகளை அவன் கொள்ளையடித்தது மட்டுமல்ல கொலையும் செய்தான். இதன் காரணமாகவே அவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்று மன்னர் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் எதிராக இருக்கக்கூடிய, இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய, தங்களுடைய கைதிகளில் உருவாக இருக்கக்கூடிய கைலுசினான் மற்றும் மன்னர் கைலுசினான் அவருடைய சகோதரருக்கு சொன்னார். குற்றவாளிகளுக்கு தண்டனை அளித்த போதும் யுத்தத்தில் தோற்றவர்களுக்கு சிறப்பான மதிப்பளித்தார்கள். எல்லோருக்கும் தண்டனை கிடையாது, யுத்தத்தில் தோற்றார்கள் என்பது வேறு, அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான், அவர்களுக்கு தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் கடும் தவறு செய்பவர்கள் விடப்படக்கூடாது, தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மன்னர் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் உறுதியாக இருந்தார்கள். இத்தகையோர் தான் செங்கோல் செலுத்திய நீதியாளர் ஆவார்கள். இவர்கள் கையில் அது இருப்பது அது நியாயம். அதற்கு மாத்திரமாக வெறும் அதை ஒரு கைத்தடியாக மட்டும் பார்ப்பவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதைத்தான் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. குர்ஆன் ஷரீஃப், குர்ஆனில் ஒரு இடம் சொல்லும், திருக்குர்ஆன் மற்றும் திருக்குர்ஆனும் ஒரு கோலை பற்றி கொள்கிறது. அது மூசா அலை இஸ்லாம் அவர்களது கையில் இருந்த அசா. அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலை இஸ்லாம் தங்கள் கையில் இருந்த கைத்தடியை போட்டார்கள், அது எதிரிகள் சூழ்ச்சி செய்த அந்த சூழ்ச்சியை, சதியை அனைத்தையும் விழுங்கிவிட்டது, முழுங்கிவிட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். மேலும் ஹஸ்ரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களின் கையில் இருந்த கைத்தடி ஃபிரௌனும் தங்க கோலை வைத்துக்கொண்டு நீதி செலுத்தாத அரசனாக இருந்தான். அவன் கையில் தங்க கோல் இருந்தது, நீதி செலுத்தாத அரசனாக இருந்தான். ஆனால் ஹஸரத் மூசா அலை இஸ்லாம் அவருடைய கையில் சாதாரண கைத்தடி இருந்தது. அந்த கைத்தடியின் மூலம் அல்லாஹ் ஃபிரௌனுக்கு புத்தி புகட்ட ஏற்பாடு செய்தான். அதனால் தான் அவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அவருடைய கோமும் தப்பித்து வந்த பொழுது எதிரே பிரம்மாண்டமிக்க நைல் நதி குறிப்பிட்டு குறிக்கிடுகிறது. அல்லாஹ் சொன்னான், அந்த நைல் நதியினால் அடியுங்கள், நைல் நதியினால் அடி
அடித்தபொழுது அந்த நை நதி 12 பாதைகள் விட்டு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசாவின் கோம் தப்பித்தார்கள் என்பது மட்டும் வரலாறு அல்ல. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் அதே வழியினால் அழைக்கப்பட்டது என்பதும் வரலாறு. அல்லாஹ் சொல்றான், நீதி செலுத்தாதவர்களின் கையில் தங்க கோல் இருந்தது, நீதமிக்க நல்லவர்களின் கையில் சாதாரண அசா மரக்கட்டை கைத்தடிதானே, மரத்தினாலான கைத்தடி இருந்தது. மரத்தினால நீதம் நிறைந்த மரத்தினான கைத்தடியை கொண்டவர்களிடமிருந்து தவறு செய்தவர்கள் நீதமே இல்லாமல் நடந்து கொண்டவர்களுடைய நொண்டவர்களை அல்லாஹ் அழிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. இறைவனின் இந்த நீதி எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருந்தும் என்பதுதான் உண்மை. மொமின்களை ஆதலால் நாம் உலகத்தில் எத்தனையோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடைபெறலாம். அந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் சரிகாணுவதற்கென்று பல்வேறு பொய் மூட்டைகளை அவிழ்க்கப்படலாம். அவைகளெல்லாம் ஆயிரம் ஆயிரம் போரம் கட்டப்பட வேண்டும். மோமின்களை நம்மை பொறுத்தவரை எந்த கட்டத்திலும் ஆயிரம் பேர் தவறு செய்தாலும் நானும் அதை போன்று தவறு செய்து ஏன் செய்தாய் என்று கேட்டால் ஆயிரம் பேர் செய்கின்ற பொழுது நான் என்ன என்று சொல்லிவிடக்கூடாது. ஆயிரம் பேர் தவறு செய்தாலும் அதற்கு பகரமாக நான் ஒரு தவறை செய்ய ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது அவங்கெல்லாம் அப்படி பண்ணினாங்களே. இப்போ நாம யதார்த்தத்தை சாதாரண உண்மை, சிலர் தவறு செய்கிறார்கள், ஒரு கண் தப்பாக நடந்து விட்டார், நான் அதை போன்று தப்பாக நடந்தால் நான் என்கிட்ட கேட்குறேன், ஹஸரத் நீங்கள் ஏன் இப்படி சொல்லியிருக்கணும், சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி செஞ்சிருக்கணும், இல்லை அவங்கெல்லாம் அப்படி செஞ்சாங்க, அவங்க செய்யலாம், நீங்கள் எப்படி செய்யலாம், சொல்லுவோமா இல்லை? அதே போன்று தான் மோமின்கள். மோமின்கள் நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு, நமக்கென்று ஒரு அந்தஸ்து உண்டு, நமக்கென்று பாரம்பரியம் உண்டு. நாம் காலம் காலமாக இந்த உலகத்தில் ஆட்சியாளராக இருந்த பொழுதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, நீதத்தை குறிக்கோளாக கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள், நீதத்தின்படி ஆட்சி செய்பவர்கள் முஸ்லிம்கள், நீதத்தின்படி தங்களுடைய குடும்பத்திலிருந்து எல்லா இடங்களிலும் நடக்க கடமைப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். எனவே ஆயிரம் பேர் தவறு செய்தாலும் சரி, மோமின்கள் இறையச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய வழிகாட்டுதலோடு நடந்து கொள்ள வேண்டும், ரசூலின் வழிகாட்டதோடு நடந்து கொள்ள வேண்டும், நீதி நழுவாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஆயிரம் பேர் தவறு செய்வது ஒரு கட்டத்தில் நமக்கு ஆதாரமாக ஆகாது. ஆனால் நாம் நியாயமாக நேர்மையாக தொடர்ந்து நடக்கின்ற பொழுது நம்முடைய கால்களில் அவர்கள் மண்டியிடுகின்ற காலம் வெகு தூரத்தில் இருக்கார். கண்டிப்பாக அல்லாஹ் சொல்வான், குல் ஜா அல் ஹக்கு வஸஹல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். குல் ஜா அல் ஹக்கு வஸஹல் பாத்தில், அசத்தியத்திற்கு அழிவை தவிர்த்து இன்னொரு நிலை இல்லவே இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் பெருசா இருக்கிற மாதிரி நாடகத்தில் நடிக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே நாடகவான்கள் தான், அது நீண்ட காலத்திற்கு அது நடைபெறாது, ஒரு நேரத்தில் அது முற்றுப்பெறும். ஆனால் சத்தியம் எப்பொழுதும் ஜெயிக்கும். சத்தியத்தின் சொந்தக்காரர்களான மூமின்கள் நாம் எந்த எல்லா நிலையிலும் நமது தரத்திற்கும் அந்தஸ்திற்கும் தகுந்தவாறே நடக்க வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த தன்மையை நமக்கு வழங்குவானாக. மேலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய மக்களுக்கு தெளிவான சிந்தனையை, நியாயமான புத்தியை, நியாயமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அல்லாஹ் தந்து பாரம்பரியமிக்க நாடு இந்திய திருநாள், பாரம்பரியமிக்க இந்திய திருநாள், பாரம்பரியமிக்க அதே போன்று புதிய நாடாளுமன்ற இந்த கட்டிடத்தின் இதை பொறுப்பேற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்று மட்டுமல்ல தொடர்ந்து வரக்கூடியவர்கள் ஒரு நீதி நழுவாத, நீதி வலுவாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்து தங்களை மட்டுமல்ல இந்தியாவின் கண்ணியத்தை பாதுகாப்பவர்களாக இருக்க அல்லாஹ் உதவி செய்வானாக. வா அஹ்தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.